सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पाद शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। गुकारस्वन्दकारो वै ऋकारस्तन्निवर्तकः अन्धकारनिरोधित्वा गुरुरित्यभिधीयते। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। ॐ सहना भवतु, सहनौ भुनक्तु, सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। हरिः ॐ श्रीगुरुभ्यो नमः। हरिः ॐ सर्ववेदान्तसिद्धान्त गोचरं तमगोचरं गोविन्दं परमानन्दं सद्गुरुं प्रणतोऽस्म्यहम्। 22 ஸ்லோகம் பேஜ் நம்பர் 14. யார்கிட்ட புஸ்தகம் இருக்கோ திருப்பி சொல்லலாம். சொன்னதுக்கப்புறம் விரஜ்ய விஷய விராதா தோஷ திருஷ்டியா முகுர் முகு ஸ்வலக்ஷ்யே நியதாவஸ்தா மனசம உச்சதே விஷயேப்ய பராவர்த்ய ஸ்தாபனம் ஸ்வஸ்வகோலகே உபயேஷாம் இந்திரியாணாம் சம்தம பரிகீர்த்திதஹ बाह्यानालम्बनं वृत्तेः एषोपरतिरुत्तमा सहनं सर्वदुःखानां अप्रतीकारपूर्वकम् चिन्ताविलापरहितं सातितिक्षा निगध्यते। சாதாரணமா நல்ல குடும்பத்தில் பிறந்து நல்ல அப்பா அம்மா கிடச்சி நல்ல படிப்பு கிடச்சி நல்ல சம்ஸ்காரம் கிடச்சி அந்த படிப்புக்கேற்ற வேலை கிடச்சி அந்த வேலைக்கு நம்ம எதிர்பார்த்த மாதிரி சம்பளம் கிடச்சி வாழ்க்கையில் நல்லா செட்டில் ஆகி குழந்தை குட்டி எல்லாம் நிம்மதியாக இருந்து அவளை வளர்த்து அவளை ஒரு ஆளாக்கி அவளை எப்படிலாம் ஆளாக்கினேன்னு அவாக்கிட்டேயே சொல்லி எந்த அளவுக்கு நம்மளால் முடியுமோ அவளை மாற்ற முயற்சி பண்ணி தோத்து போய் திரும்பி பேரனை கொஞ்சி பேத்தியை கொஞ்சி என்ன அப்படியே இருந்துட்டு ஒரு நாள் வந்த வேலை முடிஞ்சுதுன்னு போயிடுவோமா? அதுதான் வேதம் சொல்லுறதா அப்படிங்கிறது இத்தனை நேரம் நம்ம யோசிச்சு பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். இத்தனை நேரம் சொன்ன விஷயம் வாழ்க்கையோட மொத்த வாழ்வாங்க ஒரு லட்சியத்துக்காக இருக்குன்னு நம்ம புரிஞ்சுட்டு இருப்போம்.
அந்த லட்சியம்தான் மோக்ஷம். இப்படிலாம் இத்தனை நேரம் சொன்னேன், அங்கேயாவது மோக்ஷம் ஏற்படுறது அப்படின்னா, இது எல்லாம் நீங்கள் ஒரு விதமாக நீங்கள் பண்ணேன்னா, அல்லது இதுதான் என்னுடைய லட்சியம் அப்படின்னு சொல்லி பண்ணுறக்கூடிய டியூட்டி, இது எல்லாமே உங்களுடைய டியூட்டி. சும்மா நீங்கள் ஒன்றும் சொன்ன விஷயம் வந்து சாதாரண விஷயம் இல்லை, ஒன்றொன்றும் ஒரு பெரிய மகா யஜ்ஞத்துக்கு சமம். ஒரு குழந்தைய பிறந்து குழந்தை வர்றதே பெரிய விஷயமா இருக்குது. இப்போது அது பிறந்து அது வளர்ந்து அதை ஒழுங்காக வளர்த்தி இப்போ இருக்கிற வெளியில் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நல்லா ஆளாக்கி பண்ணுறது வந்து ஒரு மகா யஜ்ஞம். அப்போது ஒரு தாய் தந்தைக்கு வந்து அது பிரதான தர்மம் ஆகிறது. அந்த தர்மத்தை என்றைக்குமே வந்து விடவோ தவிர்க்கவோ சொல்லலை. இங்கே டீச்சிங் என்ன சொல்கிறது அப்படின்னா, அதே தர்மத்தை எப்படி நீங்கள் கேபிட்டலைஸ் பண்ணிக்கலாம், மேக்சிமைஸ் பண்ணிக்கலாம், எப்படி மேக்சிமம் பிரயோஜனத்துக்கு அதை உங்களுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்கிறது தான் சீக்ரெட். அப்போ அதே தர்மத்தை கஷ்டப்பட்டு பல்ல கடிச்சுண்டு என்ன அப்படியே துக்கத்தோடு பண்ணாமல் இதனால் பண்ணியானோம் அப்படின்னு ஜாலியாக பண்ணினோம், அதுக்கப்புறம் இது பகவான் கொடுத்த விஷயம், தர்மம் அப்படின்னாலே பகவான்னு ஒரு அர்த்தம் உண்டு. அப்போது அதே தர்மத்தை வந்து ஈஸ்வர காரியமாக பண்ணுறது மூலியமாக, அதே கர்மத்தை வந்து என்ன பலன் வந்தாலும் சந்தோஷமாக ஏற்றுக்கிறது மூலியமாக இந்த கர்ம சக்கரம் பந்தத்திலேருந்து விடுபடுவோம்னு சென்ட்ரல் டீச்சிங். அப்போ தான் வந்து தர்மத்திலேருந்து மோக்ஷத்துக்கான வரத்துக்கான சீக்ரெட்டு வழிமுறை நமக்கு புரிய வருது, தெளிவு கிடைக்கிறது. அப்படி அந்த மோக்ஷம்னு முடிவு பண்ண அந்த சாதகனுக்கு எப்படிப்பட்ட தகுதி இருக்கணும்னு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அப்போ இத்தனை நேரம் பண்ணது போறாதா, இத்தனை நேரம் நான் செஞ்சுட்டு இருக்கிறது போறாதான்னா போறாது அப்படின்னு சொல்லறது. ஃபர்தராக வந்து எப்படி உங்களுடைய ஒரு விஷயம் நம்மக்கிட்ட இருக்கும் ஆனால் ஜாஸ்தி யூஸே பண்ண மாட்டோம். உதாரணத்துக்கு நம்மளுடைய கல்யாணத்தில் போட்ட நகைகள், ரிசப்ஷனில் கட்டின அந்த 25,000 ரூபா சாரீ, மாப்பிள்ளையானா ஒரு 45,000-50,000 கோட்டு சூட்டு வாங்கிட்டு இருப்பார் அவர். அதெல்லாம் என்ன பண்ணுவோம், அன்றைக்கி போட்டுன்ட்டு ஃபோட்டோ எடுத்துட்டு உள்ளே வச்சுட்டுருவோம் ஜாக்கிரதையாக. இது வந்து வெளியில் இருக்கக்கூடிய விஷயம். அதே மாதிரி நம்மக்கிட்ட ஒரு விஷயம் இருக்குது, அது என்னென்னா என்னுடைய புத்தி. இந்த புத்தி இருக்குல்ல, அந்த புத்தியை வந்து ரொம்ப ப்ரெஷியஸ், அது ரொம்ப மினிமமாக தான் நம்ம யூஸ் பண்ணுறோன்னுங்கிறது புரியுது. எல்லாருமே எமோஷ்னல் பிளேன்லேயே மேக்சிமம் காலத்தை ஓட்டிடுறோம். நீ என்ன சொன்ன, நான் என்ன சொன்னேன், அப்படியே போய்டுறது. ஏன் இங்கே புத்தியை எம்ஃபசைஸ் பண்ணுறோம், நாங்கள்லாம் புத்தியை யூஸ் பண்ணலையா அப்படின்னா, உங்களுடைய கர்மம் அதுலேருந்து வரக்கூடிய பலன் சாஸ்திரம் எடுத்து சொல்கிறது அநித்தியம்னு. சப்போஸ் நம்ம கரெக்டாக யோசிச்சுருந்தோம் அப்படின்னா, இது எல்லாம் டெம்பரரியாக இருக்கே, அப்போ எது நித்தியம் அப்படின்னு யோசித்து கரெக்டாக வந்திருப்போம். இப்போ இல்லை வந்துட்டேல வச்சுக்கோங்க, அது வேறு விஷயம். பட் பொதுவாக வந்து இது இப்படி வரத்துக்கு கஷ்டமாக இருக்குது. அப்படி தெரிஞ்சாதான், எது நித்தியம்னு தெரிஞ்சாதான் என்னுடைய கோல் லட்சியத்தை நான் முடிவு பண்ண முடியறது, ஊர்ஜிதம் பண்ண முடியறது, நிச்சயம் பண்ண முடியறது. விரும்புறது வேற, விஷ் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் டிட்டர்மினேஷன். இதுதான் லட்சியம்னு முடிவு பண்ணிட்டேன்னா அதுக்கு தான் எல்லாமே பண்ணுவோம். 100 meters கோல்டு மெடல் வாங்கியே தீரணும்னு ஒருத்த முடிவு பண்ணான்னு வச்சுக்கோங்க, என்னெல்லாம் பண்ணுவோம் பார்த்துருக்கேலோ. அந்த குடிக்கிற தண்ணியிலேருந்து தூங்குற டைம்லேருந்து சாப்பிட்ற நியூட்ரிஷன் டயட் எல்லாமே அதை நோக்கி தான் இருக்கும். இது சாதாரணமான ஒலிம்பிக்கில் ஓடுறக்கூடிய ஒரு ஸ்போர்ட்ஸ்மேனுடைய ஆட்டிடியூட். அப்போ என்டையர் மனுஷ ஜென்மா கொடுத்தவோட பர்பஸ்ஸு இதுதான் லட்சியம்னு சாஸ்திரம் டிக்ளேர் பண்ணும்போது, என்னுடைய நோக்கம், என்னுடைய டிட்டர்மினேஷன், என்னுடைய வாழ்க்கை முறை எந்த அளவுக்கு தீவிரமாக இருக்கணும் நீங்களே யோசிச்சு பார்க்கலாம். தனியாக உங்களுக்கு டீச்சிங் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி முடிவு பண்ண முமுக்ஷுக்கு, அப்படி முடிவு பண்ண லட்சியம் இதுதான் அப்படின்னு டிசைட் பண்ணிருக்கிற சாதகன். என்ன சாதகன், சாதகன் அப்படின்னா சாதிக்கக்கூடியவன். என்னத்தை சாதிப்பான் அப்படின்னா, இந்த ஞானத்தினால தான் மோட்சம், மோட்சத்தை அடையிறது மூலியமாக அவன் சாதிக்கிறான்னு சொல்லலாம். அப்போ எல்லா சாதனையும் மாதிரி எதுவும் கின்னிஸ் ரெக்கார்டா,
இந்த ரெக்கார்டா அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம்னா அப்படியும் இல்லைங்கிறது. எங்கே இருக்கு இந்த சாத்திய வஸ்து? எதை போய் நான் அடையணும், எதை போய் நான் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா, ஒன்றை நீ ஏன் அச்சீவ் பண்ணணும், என்ன நான் அச்சீவ் பண்ணணும்னா எங்கே போகணும்? ஒருத்தர் வந்து வேகமாக நடந்து போயிட்டு இருந்தாராம். எங்கே போகிறையில் அவசரமா அப்படின்னு கேட்கும்போது, நான் பூமிக்கு நமஸ்காரம் பண்ண போகிறேன். எங்கே இருக்கு பூமி? பூமி எங்கே இருக்கு? அதுக்குள்ளே தூங்கிட்டேல, 5 நிமிஷம் தானே ஆறுது. பூமி எங்கே இருக்கு? இங்கே இங்கே இருக்கு. நான் நிற்கிறதே பூமி தான், நான் எதுக்கு எங்கே போகணும் நமஸ்காரம் பண்ணுறதுக்கு? அப்போது என்ன நான் அடையிறதுக்கு நான் எங்கே போகணும்? எங்கேயும் போக வேண்டாம். அப்போது என்ன நான் அடையிறதுங்கிறதோட பொருள் என்ன? சாஸ்திரம் சொல்கிறது ஒன்றை பற்றின ஞானம், ஆத்ம ஞானம். அப்போ ஆத்மா ஞானாத்தியவ மோக்ஷம். அப்போ இந்த மோக்ஷம் என்னங்கிறது இன்றைக்கி டிஃபைன் பண்ண போகிறார். அதுலேருந்து இந்த எக்ஸாம்பிள் எதுக்கு சொல்கிறேங்கிறது உங்களுக்கும் இன்னும் தெளிவாக புரிஞ்சிடும். அப்போ இந்த மோக்ஷத்துக்கு எந்த ஞானம் தேவையோ, ஆத்ம ஞானம் தேவையோ, அந்த ஆத்ம ஞானம் சாஸ்திரத்துடைய எசன்ஸ், சதுர்வேதத்துடைய எசன்ஸ், சமஸ்த பிரஸ்தானத்ரயத்துடைய எசன்ஸ், பிரகரண கிரந்தம், எல்லா விதமான கிரந்தம், வேதாந்த கிரந்தத்துடைய எசன்ஸ் வந்து மகா வாக்கியம் தத்துவம் அசி. தத்துவம் அசி 18 படி ஏறி பார்த்தேன்னா, இப்போல்லாம் அதான் நீங்கள் சின்ன வயசில் போயிருக்கலாம், கொஞ்சம் ஓரளவுக்கு ஏஜுக்கு மேலே போகலாம். இங்கே ப்ரொடாமினண்ட்டாக எல்லோரும் போயிருப்பான். சபரிமலையில் 18 படி ஏறின உடனே தத்துவமசி. நிஜமாக சொல்கிறேன், நீங்கள் ஏறி 18வது படி அப்படி ஏறி பார்த்தேன்னா ஃபஸ்ட்டு பகவானுடைய தரிசனம் கிடைக்காது உங்களுக்கு. ஏன்னா ஜுதஸ்தம்பம் இருக்கும், பகவான் கொஞ்சம் உள்ளே இருப்பார். ஆனால் கொஞ்சம் நீங்கள் அப்படி பார்த்தேன்னா, இப்படி இப்படி பார்க்குறோமோ, தத்துவமசி எழுதியிருக்கும். நமக்கு சம்ஸ்கிருதமும் தெரியாது, மலையாளமும் தெரியாதா, ஏதோ எய்திருக்கு பகவானை பற்றி எய்திருக்குன்னு பாதி பேர் வந்துடுவோம். ஆனால் தத்துவமசி என்ன சொல்கிறார், என்ன நீ தரிசனம் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் யாருன்னு உனக்கு சொல்லியிருக்கேன் பாரு, நீ யாருன்னு சொல்கிறேன் உனக்கேன்னு அப்படி டிக்ளேர் ஆகிறது. அந்த மகா வாக்கிய ஞானத்தினால உனக்கு மோட்சம் அப்படின்னு புரிய வருது. அதற்கு என்ன பண்ணணும்? தத்துவமசி நீ தான் அந்த பகவான்னு சொன்னால் ஒரே க்ஷணத்தில் புரிஞ்சிருமா? எப்படி எப்படி சொல்ல வருது, யார் அந்த பகவான், நான் யார் அப்படின்னு தீவிர விசாரம் பண்ண வேண்டியிருக்கு, அனாலிசிஸ் பண்ண வேண்டியிருக்கு. சாஸ்திரத்தோட ஆதாரத்தில், சாஸ்திரத்தை பேஸ் பண்ணி விசாரம் பண்ண வேண்டியிருக்கு. அதுதான் சிரவணம், மரணம், நிதித்தியாசனம்னு பார்க்கணும். இந்த விசாரத்துக்கு பண்ணுறதுக்கு புத்தியில் சக்தி இருக்கணும். புத்தியோட சக்தியோட சேர்ந்து, இன்டலெக்டோட சேர்ந்து சில குவாலிஃபிகேஷன்லாம் இருக்கணும். ஏன் இதை படிக்கிறோம், எதை பற்றி படிக்கிறோம், எப்படி இதை படிக்கணும், எந்த மாதிரி வாழ்க்கை அதுக்காக அமைச்சுக்கணும், இது எல்லாம் சொல்லும்போது சாதன சதுஷ்டய சம்பன்ன அதிகாரத்துவம், இந்த குவாலிஃபிகேஷன் வேணும் அப்படின்னு ப்ரிடாமினண்டாக 4 குவாலிஃபிகேஷன் தான் சொல்கிறது. விவேகம், எது நித்தியம் எது அநித்தியம், எது பர்மனண்ட் எது இம்பர்மனண்ட், அதை புரிஞ்சுக்கிறது மூலியமாக நித்தியத்து மேலே எனக்கு ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் ஆவேன். எது நித்தியம், ஓ ஃபோக்கஸ் வந்து ஸ்லைட்டாக பர்செப்ஷன் ஷிஃப்ட் ஆகும், லைஃபோட பர்செப்ஷன். அதுலேருந்து ஓஹோ இதுதான் கிளியர் ஆகிடுதுன்னா, அந்த விவேகத்தில் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடுதுன்னா, இதுதான் லட்சியம்னு முடிவாகிறதுனால அநித்தியத்து மேலே இருக்கக்கூடிய அட்டாச்மெண்ட்டோ பற்றோ, அது மேலே இருக்கக்கூடிய இச்சை ப்ரையாரிட்டி கம்மியாகி, எது நித்தியமோ அது மேலே டிசைர் அதிகமாகும். ஸோ அநித்தியத்தில் இருக்கக்கூடிய விஷயத்தில் நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விட்ரா பண்ணுறதுக்கு பேர் வைராக்கியம். அதுலேருந்து இந்த விவேக வைராக்கியத்தை தொடர்ந்து என்கிட்ட ப்ரிசர்வ் பண்ணி அதைப்படி நடக்கிறதுக்கும், இந்த படிக்கிற படிப்பு, இந்த ஸ்லோகம், இந்த அர்த்தம், இந்த சாரம் எல்லாம் எனக்கு தெரிஞ்சு தொடர்ந்து இதில் லாங் டைம் போகிறதுக்கு எனக்கு மனசுலேயும் பலம் வேணும். புத்தி பற்றி பேசினோம், அடுத்தது மனசை பற்றி பேசுகிறோம். மனசில் எனக்கு சக்தி வேணும், எனக்கு புரியுறது ஆனால் பண்ண முடியலங்கிறது ரொம்ப காமனான ஸ்டேட்மெண்ட், ரொம்ப 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 ஃபேமஸ். ஒன்றும் சிம்பிளாக காத்தால கரெக்டாக 5:30 ஏந்துக்கிறேன் அப்படின்னு சொன்னேன்னு வச்சுக்கோங்க, 5:30 அலாரம் அடிக்கும், அது மேலே அது தலையில் ஒன்று போடு பொட்டுன்னு 5:40 அடிக்கும் தலையில் போடு, கடைசியில் எழுந்துக்கும் போது கரெக்டாக 7 மணிக்கு எழுந்து
காத் நைட் என்ன டிட்டர்மின் என்ன டிசைட் பண்ணேன் கிளியரா 5:30 ஏந்துன எல்லாத்தையும் நான் பண்றேன் பாரு காத்தால எந்திக்கலாம். அப்போ புத்தி ஒன்று டிசைட் பண்றது, மனசு என்ன பண்றது கேப்சர் பண்றது புத்திய, கரெக்டா? அது மாதிரி அப்படி ஆகாம மனசோடைய புத்திக்கு ஏத்த மாதிரி புத்தியில நிச்சயம் பண்ண மாதிரி மனசையும் அந்த ரூட்லயே அந்த விஷயத்திலேயே அலைன் பண்றதுக்கு மனசுக்கும் எமோஷனல் பிளேன்ல வந்து உனக்கு டிட்டர்மினேஷன் வேணும். என்ன இதுதான் லட்சியம்னு முடிவு பண்ணி அதுல மனசை ஃபோக்கஸ் பண்ண வைக்கணும். அப்போ எப்படி ஃபோக்கஸ் பண்ண வைக்கணும்னா தான் கர்மத்தை சொன்னோம், என்னுடைய டியூட்டி எல்லாமே ஒலிம்பிக்ல விளையாடுற மாதிரி அதுலேயே பண்ண வேண்டியிருக்கு. அப்போ அதுதான் வந்து சம தம உபரம திதிக்ஷா ஸ்ரத்தா சமாதானம். அப்போ நம்ம விவேகம் பத்தி படிச்சாச்சு, வைராக்கியம் பத்தி பார்த்தாச்சு, சம பார்த்தாச்சு, தம பார்த்தாச்சு, திதிக்ஷா பார்த்தாச்சு, நடுவில் ஒன்று மறந்து போயிட்டேனே, உபரதி உபரம பார்த்தாச்சு. சமங்கிறது வந்து இதுதான் லட்சியம்னு மனசை வந்து பொறுத்துறது லட்சியத்தில், தம வந்து என்னுடைய இந்திரியங்களை கட்டுப்படுத்தி வெளியில் போக விடாமல் அது அது அதோடைய யூஸ் மட்டும் பண்ணி என்ன லட்சியத்துக்காக மனசை பயன்படுத்துகிறேனோ அதற்கு ஜுடிஷியரியாக என்னுடைய இந்திரியங்களை யூஸ் பண்ணுறது. மனசை அலைப்பாயறதுக்கான காரணம் எப்படி இருக்குது, என்னுடைய சென்ஸ் ஆர்கன்ஸ் சென்சஸோடைய விஷயம், அது பார்த்தா அட்ராக்டிவாக இருக்குது. எவ்வளோ முக்கியமான மேட்ச் இன்னைக்கு இல்லை, அப்படியே உட்காந்துருக்கலாமே செட்டில் இருக்கலாமே, சில பேர் வரல அதனாலயான்னு தெரில, உட்காந்துருக்கலாம், நன்னா வேற பவுலிங் போடுறோம் இல்லை, வின் பண்ணிடுற மாதிரியே இருக்கு இப்போவே, அங்கேயே உட்காந்து அங்கேயே செட்டில் இருக்கலாமே. ஆனால் நீ என்ன டிசைட் பண்ண நேத்திக்கு, காசுக்கு கண்டிப்பாக போயிடணும் இல்லை. மனசு என்ன பண்ணுறது, இந்த பாரு ஒரு அதான் ஆடியோ வருது வீடியோ கூட வருது, ஒன்றே ஒன்று ஒரே ஒரு கிளாஸ் நான் கட் அடிச்சிட்டேன், ஒன்று கட் அடிச்சுட்டு இந்த மேட்சை பார்த்துட்டேன்னா அது அப்புறம் நான் கேட்சப் பண்ணிக்கிறேன். இது தப்பு கிடையாது அப்படி பண்ணுறது, இப்படி இருக்கு இன்னும் நிச்சயம் ஆலைங்கிறது புரிஞ்சுக்கணும். சில பேர் ஒன்றும் டேஞ்சர் என்னென்னா, இங்கே வந்தோம் அப்படி பண்ணுறதோட வீட்லேயே இருக்கலாம். மனசுடைய சக்தி அப்படி அப்படி போயிடும். இங்கே இருந்துட்டே நீங்கள் வந்து இங்கிலாண்டுக்கு போயிடலாம், இங்கிலாண்டில் தானே, இங்கிலாண்டுக்கு போயிடலாம். அப்போது மனசையும் அதே விஷயத்தில் பொறுத்துறதுக்கு சம வேணும், தம வேணும், இதை ரெண்டும் ரீட்டைன் பண்ணுறதுக்கு அந்தர்முகமாக மனசை பண்ணுறதுக்கு சம தம ஹெல்ப் பண்ணுறது, அதை அப்படியே ரீட்டைன் பண்ணுறதுக்கு உபரதி. உபரதினா விட்ராயல், முழுமையாக சமதமத்தில் இருக்கிறது உபரதி. அதுக்கப்புறம் சில சில நாள் இந்த மாதிரி போயிடும், வேற வழி இல்லை, மனசுனா அப்படி தான் இருக்கும். அப்போ திதிக்ஷா வேணும், நான் என்ன பண்ற நினைக்கிறேனோ 100% என்னால் பண்ண முடியல, நான் டிஃபீட் ஆகிறேன், நான் தோல்வி அடைகிறேன், எனக்கு ஃபெயிலியர் எதிர்பார்க்குறேன் அப்படிங்கிற விஷயத்த ஓகே அப்படின்னு ஏத்துண்டு ஒரு ஸ்டெப்பு பின்னாடி வராமல் அடுத்த ஸ்டெப்பு எடுத்து வைக்கிறதுக்கான சக்தி, அந்த என்டியூரன்ஸ், அந்த சகிஷ்ணுத்துவம், ப்ளஸ் நீங்கள் இந்த ஜர்னியில் ஆரம்பிக்கும் போது எவ்வளவோ தடை வரும், பிரதிபந்தம் வரும், இதெல்லாம் கிராஸ் பண்ணி வரணும், நிறையா மித்த விஷயத்தில் காம்ப்ரமைஸ் பண்ணணும், சரியா? அப்படிலாம் பண்ணும்போது சுகம் துக்கம் என்ன நிறையா மேலே கீழே அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நிறையா வரும், அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வரும், அப்படி தான் இருக்கும் அப்படின்னு புரிஞ்சுண்டு அங்கே அஜிடேட் ஆகாமல், டென்ஷன் ஆகாமல், டிப்ரெஸ் ஆகாமல், இல்லை ஒரேடியாக சந்தோஷம் ஆகாமல், பேலன்ஸ்டாக புலம்பாமல், என்ன எங்கேயுமே யாரை பற்றியும் ஹேட்ரட் இல்லாமல் ஜாக்கிரதையாக ஓகே ஹெல்ப்லெஸ்ஸாக இருக்கும். ஹெல்ப்லெஸ் சுச்சுவேஷன் ஒன்றுமே பண்ண முடியாதுன்னா பகவானுடைய பிரசாதம்னு சரணாகதி அடைஞ்சிடணும், ஓகே இன்னைக்கு இப்படி தான் போல இருக்கு. அப்படி மனசை வந்து ஜாக்கிரதையாக வச்சுண்டு பொறுமையாக, பொறுமையாக சொல்லுவேன், பொறுமையாக இருக்கேன், கொஞ்சம் பொறுமையாக இருக்கேன், அந்த கொஞ்சம் பொறுமையாக இருதான் திதிக்ஷா. என்ன அந்த அந்த திதிக்ஷா, அந்த இதுக்கு என்ன அறிவு பேக்கிங் அப்படின்னா, இப்படி அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும், அப்படி தான் இருக்கும்,
ஓரளவுக்கு மேலே என்னால் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு மனசை கேர்ஃபுல்லாக பேலன்ஸ்டாக வச்சுக்கிறது பேர் திதிக்ஷா. சகிஷ்ணுத்வம், அப்ரதீகார பூர்வகம், ஹேட்ரட் இல்லாமல், என்ன எங்கேயுமே வந்து துவேஷம் இல்லாமல், ரிவெஞ்ச் ஆட்டிடியூட் இல்லாமல், ஓகே இப்படி தான் நடக்கும் போல இருக்கு, என்னுடைய கர்மா என்னுடைய பலன் வந்திருக்குது, யார் நிமித்தமாக வந்திருக்கு அப்படின்னு கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணி, சிந்தா விலாபரகிதம், அதை பற்றியே புலம்பாமல், அதை பற்றியே நினச்சிக்காம, ஓகே அப்படின்னு மூவிங் ஆன் சொல்லுவோம்ல இங்கிலீஷில், மூவிங் ஆன், அப்படி மூவிங் ஆன்னா இதை அப்படியே விட்டுட்டு போயிடுறதில்லை, திரும்பி இந்த விஷயத்துலேயே இருந்துக்க பேர் திதிக்ஷா. இது எல்லாமே மனசோடைய ஃபேக்கல்ட்டி. ஏன்னா அந்த மனசு மட்டும் டிஸ்டர்ப் ஆச்சு வெளியில் போயிடுதுன்னா மண்டையில் எதுவுமே ஏறாது. அதனால் அது கேர்ஃபுல்லாக பூ போல அதை ஹேண்டில் பண்ண வேண்டியிருக்கு. பியூட்டி என்னென்னா, நீங்கள் ஹேண்டில் பண்ண ட்ரை பண்ணலன்னா ஈஸியாக உங்களுடைய ஃப்ரெண்ட் ஆகிடும். உத்தரேதாத்மனாத்மானம் ஆத்மானம் அவதாரைய அப்படின்னு கிருஷ்ணர் சொல்கிறார். ஒன்றை நீ உனக்கு ஃப்ரெண்டாக வச்சுக்கிறியா, ஒன்றை நீ உனக்கே எதிரியாக வச்சுக்கிறியா. ராத்மைவர் ஆத்மனா ரிபுகு, என்ன நானே எதிரி ஆக்கிக்கலாம். எப்படி வெளி விஷயத்தில், அனித்தியமான விஷயத்தில் நாட்டம் அதிகமாக வச்சு அதில் போயிட்டேன்னா இந்த லட்சியத்தை பொறுத்த மட்டும் எனக்கு நான் எதிரியாக இருக்கேன். ஓகே, அப்போது அதுக்கு அடுத்த இது வந்து திதிக்ஷா அப்படின்னு அது மட்டும் நம்ம பார்த்தோம். இது மட்டும் என்னது அப்படின்னா பார்த்த கதை. இப்போ அடுத்ததாக நாலு குவாலிஃபிகேஷன் சொல்லி அதில் மூணாவதில் நாலு விஷயம் பார்த்துருக்கோம். என்னது மூணு நாலு ஒன்று ரெண்டு சொல்கிறீங்க, மன கணக்கில் வீக்கு, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். சாதன சதுஷ்டயம் நாலு, அந்த நாலில் விவேக வைராக்கியம் ரெண்டு, மூணாவது சமதம உபரம திதிக்ஷா ஸ்ரத்தா சமாதானம், அதில் வந்து நாலு பார்த்துருக்கோம். இன்னைக்கு மிச்சதை கண்டினியூ பண்ணலாம். ஸ்லோகம் 25. சாஸ்திரஸ்ய குருவாக்யஸ்ய சத்யபுத்த்யவதாரணம் சாஸ்ரத்தா கதிதா சத்பிஹி யயா வஸ்து உபலப்யதே. அப்போ க்ஷம தம உபரம திதிக்ஷா ஸ்ரத்தா ஸ்ரத்தா ஸ்ரத்தா, ஸ்ரத்தால வந்திருக்கோம். இப்போ ஸ்ரத்தா ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸ்ரத்தையே இல்லை சொல்லுவோம்ல, ஸ்ரத்தங்கிறதுக்கு டிரான்ஸ்லேஷன் ஸ்ரத்தா. இங்கிலீஷில் ஸ்ரத்தாக்கு என்ன அப்படின்னா ஸ்ரத்தா அப்படின்னு ஆக்சென்ட்டோட சொல்லலாமே தவிர, ஸ்ரத்தா ஸ்ரத்தா தான். கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக ஓரளவுக்கு கொஞ்சம் மேட்ச் ஆகிற மாதிரின்னா ஃபெய்த்து சொல்லலாம், சின்சியாரிட்டி சொல்லலாம், டெடிக்கேஷன், எதுவுமே கரெக்டான மீனிங் ரிவீல் பண்ணாது, சரியா? அப்போது கம்ஃபர்டபுளாக நம்ம ஃபெய்த்து வச்சுக்கலாம். ஸ்ரத்தா அப்படின்னா ஃபெய்த்து. எது மேலே ஃபெய்த்து அப்படின்னு பார்க்கும்போது, நமக்கு ஃபெய்த்துன்னா எங்கே போய்டும், நமக்கு நம்பிக்கை போய்டும். நம்பிக்கைனா எப்படி, சொன்னதை அப்படியே புரிஞ்சுண்டு அப்படியே செய்யறது, அப்படியே இருக்கிறது நம்பிக்கை, கரெக்ட்? ஒரு கேள்வி கூட கேட்கக்கூடாது. சப்போஸ் கேள்வி கேட்டோன்னா என்ன உனக்கு நம்பிக்கையே இல்லை, என்ன நீ அப்படி கேட்குற, புரியுறது இல்லையா? அந்த மாதிரி நம்பிக்கையும் இது கிடையாது. மூட நம்பிக்கை கிடையாது. பிளைண்டாக ஒரு விஷயத்தை தெரிஞ்சுட்டு அப்படியே பண்ணுறது சாஸ்திரத்துக்கு தேவையில்லைன்னு சொல்லணும். அதே நேரத்தில் ஆமாம் நீ ஏதோ சொல்கிறப்போ அதெல்லாம் கிடையாது அப்படின்னு ஒரேடியாக அந்த ஆப்போசிட்டுக்கடும் கிடையாது, அது அஸ்ரத்தா. கூஸ்ரத்தா கிடையாது, அஸ்ரத்தா கிடையாது, ஸ்ரத்தா. அப்போ ஸ்ரத்தானா என்ன அப்படின்னா, சாஸ்திரம் அல்லது இந்த வேத வேதாந்தம் சொல்கிறக்கூடிய விஷயம் கரெக்டு தான், வேலிடு தான், உண்மை தான், என்னை பற்றி தான் சொல்கிறது அப்படின்னு ஒரு வேலிடிட்டி நம்ம கொடுக்குறோம். சொல்கிறது கரெக்டு தான், அது எப்படி அது எப்படி அப்படின்னு முதல் கிளாஸ்லேயே கேட்டேன்னா, நீங்கள் எந்த ஆதங்கத்தோடையே கேட்குறீங்களோ
அந்த பர்பஸ் சால்வ் ஆகாது. அதனால தான் சாஸ்திரத்தில் என்ன சொல்லியிருக்குன்னா, முதல்ல கேள்வி கேட்காது, கேள்வி ஃபஸ்ட்டு வந்து கேட்காத, கேவை கட் பண்ணிட்டு வெறும் கேளு, வெறும் கேளு, மொத்தமாக என்ன சொல்ல வருதுன்னு புரிஞ்சுக்கோ. அதற்கு எந்த மாதிரி குவாலிட்டி எனக்கு தேவை அப்படின்னா, வேதம் சொல்றது வந்து வேலிட் அண்ட் வித்யதே அனேன இது வேதா. வேதத்துடைய லட்சணம் என்ன? வித்யதே அனேன இது. எல்லாவற்றுக்கும் ஒன்லி சோர்ஸ் ஆஃப் நாலேஜ் வேதம். நீங்கள் பொட்டு இடுறதுலேருந்து விளக்கு ஏற்றுறதுலேருந்து இது எல்லாமே வேதத்தில் இருக்குது. அப்போ நான் தெரிஞ்சோ தெரியாமலோ பண்ணுறது எல்லாமே வேதத்தை சார்ந்திருக்கு. ஸோ வேதம் தான் எனக்கு சோர்ஸ் ஆஃப் நாலேஜ் அப்படிங்கிற அக்செப்டன்ஸ் நம்ம கொடுக்கணும், வேலிடிட்டி இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா என்ன ஆகும் அப்படின்னா, ஃபுல்லாக என்னால் கேட்டு புரிஞ்சுண்டு அதுக்கப்புறம் கேள்வி கேட்கறதுக்கான வழிமுறை இருக்குது, பர்மிஷன் உண்டு. அது எப்படி வேதம் சொல்கிறது, அது எப்படி நீங்கள் சொல்லலாம் அப்படின்னு கேட்காம, சொல்கிற விஷயத்தை புரிஞ்சிருக்கு இல்லையா, அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கில் கிளாரிட்டி வரத்துக்கு நீங்கள் கேள்வி கேட்கலாம். தைத்திரேய உபநிஷத்தில் பிருகுங்கிறவர் வந்து, மகரிஷி வந்து சிஷ்யன், வாருணிங்கிறவர் வந்து குரு. பிரம்மே திவ்ய ஜானாத், பிரம்மத்தை பற்றி சொல்லு சொல்லுங்கோ ப்ளீஸ் அப்படின்னு கேட்குறார். திருப்பி திருப்பி அண்ணாத் பிரம்மே திவ்ய ஜானாத், ஃபஸ்ட்டு இந்த உடம்பு தான் பிரம்மன், அப்புறம் பிராணன் தான் பிரம்மன், திருப்பி 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 போயிட்டு வர்றார். குருவோட உபதேசம் என்ன தெரியுமோ, கரெக்டு தான் திரும்பி போய் விசாரம் பண்ணு, கரெக்டு தான் திரும்பி போய் விசாரம் பண்ணு. கேள்வி கேட்டார், ஆனால் எனக்கு பிரம்மனை பற்றி சொல்லுங்கோ, இதுதான் பிரம்மனா கரெக்டா, பிரம்மனா புரியுறதில்ல, யார் பரமாத்மா யார் நான் யார் அப்படின்னு கேட்குறார் டைரெக்டாக. கடைசியா ஆனந்தோ பிரம்மே திவ்ய ஜானாத், புரிஞ்சிருத்தவருக்கு ஓகே இதுதான் அப்படின்னு. அப்படி சாஸ்திரம் தான் சோர்ஸ் ஆஃப் நாலேஜ்னு வேலிடிட்டி கொடுத்து, குரு வாக்கியம் சாஸ்திரத்தோடைய வாக்கியம் அதுக்கு வந்து கரெக்டுன்னு கரெக்ட்னஸை கொடுத்து, அதை நான் திருப்பி 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 எனக்கு புரியற மட்டும் யோசிச்சு கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு பேர் ஸ்ரத்தா, சத்திய புத்திய அவதாரணா. அப்படின்னா சத்திய புத்தி அப்படின்னா சாஸ்திரம் தான் இண்டிபெண்டன்ட் சோர்ஸ் ஆஃப் நாலேஜ். இப்போ சயின்ஸ் இருக்கு, நியூட்டன் என்ன பண்ணாரு, மரத்துக்கடியில் உட்காந்து போது பழம் கீழே விழுந்தது, அப்படி யோசிச்சார், ஓஹோஹோ ஏதோ ஒரு ஃபோர்ஸ் இருக்கு, கரெக்ட், கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ் அப்படின்னு ஒரு பேரை கொடுத்தார். இப்போ நியூட்டன் அந்த மரத்துக்கு கீழே உட்காரலன்னா அந்த பழம் கீழே விழுந்திருக்குமா விழுந்திருக்காதா, விழுந்திருக்காதா? இது என்ன மல்டிபிள் சாய்ஸா, அது விழுந்திருக்கும் இல்லை, கண்டிப்பாக விழுந்திருக்கும். அப்போ ஆல்ரெடி இருக்கிறத வந்து பார்த்து சொல்றேன். அப்போ சயின்ஸோடைய விஷயம் எல்லா டிஸ்கவரிஸும் என்ன பண்றது, டிஸ்கவர் பண்றது, ஆல்ரெடி இருக்கிறத எடுத்து சொல்றது. சயின்ஸ் சொல்கிறத நம்மளால் வெரிஃபை பண்ண முடியுமா முடியாதா? நீங்களாம் இல்லை ப்ராக்டிக்கல்ஸ் பாஸ் பண்ணிருக்கீங்களா? எல்லாரும் எல்லாரும் பாஸ். ப்ராக்டிக்கல்ஸ் என்ன பண்ணுவோம், புக்கில் படித்ததை போய் வெரிஃபை பண்ணி பார்ப்போம். அப்போது என்னுடைய பஞ்ச இந்திரியங்கள் மூலியமாக எதெல்லாம் நான் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிறேனோ அதற்கு பேர் பிரத்யக்ஷ பிரமாணம்னு பேர். பிரமாணம்னா என்ன அப்படின்னா, அறிவை கொடுக்கக்கூடிய கருவி, இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் நாலேஜ். கிளியர்? அப்போ சயின்ஸ் சொல்றக்கூடிய எல்லா விஷயமும் எப்படி இருக்கு, எதை பேஸ் பண்ணியிருக்கு, சயின்ஸ் சயின்ஸ் தான் நாலேஜ் கொடுக்கறதுன்னு வச்சுட்டு இருக்கோம் இல்லையா, அதுக்காக இதை சொல்றேன். ஆல்ரெடி என்னுடைய பிரத்யக்ஷ பிரமாணத்துல எதை நான் தெரிஞ்சுக்க முடியுமோ, எதை நான் பார்க்க முடியுமோ, எதை நான் வந்து அனுமானம் பண்ண முடியுமோ, எதை நான் இன்ஃபர் பண்ண முடியுமோ, எதை லாஜிக்ல நான் டிரைவ் பண்ண முடியுமோ, கரெக்ட், இங்கேருந்து பார்த்து அங்கே அப்படியே புகை தெரிஞ்சதுனா என்ன சொல்லுவேன், புகையா வருது அப்படின்னா என்னது நெருப்பு வந்துருத்து போல இருக்கு, புகை தான் நீங்கள் பார்க்குறேன் எப்படி நெருப்பு சொன்னேன், கரெக்ட்.
அனுமான பிரமாணம். ஓகே, இப்போ தண்ணியே இல்லை எங்கேயுமே, எப்போ மழை வரும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் கொஞ்சம் காத்தால எழுந்து வந்து பார்த்த உடனே ஃபுல்லாக அப்படியே நனைஞ்சிருக்கு, எல்லா இடத்துலையும் நனைஞ்சிருக்கு ரோடு இதெல்லாம். என்ன சொல்லுவோம், தண்ணி லாரி வந்து தண்ணி கொட்டிட்டு போயிடுத்துனா சொல்லுவோம், மழை கொட்டிது. நீங்கள் பார்க்கும்போது மழை பெய்யலை, மழை பெய்யும் போது நீங்கள் பார்க்கல அன்னைக்கு. ஆனால் மழை பெய்யறதுன்னு உங்களால் டெட்யூஸ் பண்ண முடியறது இல்லையா. அர்த்தாபத்தி பிரமாணம். சின்ன குழந்தைக்கு அந்த என்ன சொல்கிறது, காட்டு எருமை எப்படி சொல்லுவேல், எப்படி சொல்லி கொடுப்பேல், காட்டுக்கு கூட்டின்னு போவோமா. இங்கே பாரு, இங்கே வந்து பஃபல்லோ இருக்கு இல்லையா, இதே மாதிரி எது இருக்கோ. அப்போது இதை வச்சு இன்னொன்னத்தை சொல்கிறோம், கரெக்ட், அனுபலப்தி பிரமாணம். கடைசியாக இங்கே யானை இல்லை. யானை இருக்கா இங்கே, யானை இருக்கா இல்லையா, சரி அப்பப்போ செக் பண்ண, தூங்கிட்டேலாம் முழிச்சுட்டுருக்கேன். யானை இல்லை இங்கே, இல்லைன்னு சொல்கிறதுக்கு ஒரு பிரமாணம், சரியா, அது அனுபலப்தி பிரமாணம், உபமான பிரமாணம். அந்த உதாரணத்தை காட்டி சொல்லுது. அப்போ இந்த பஞ்ச பிரமாணம் என்ன பண்ணுறதுன்னா எனக்கு அறிவை கொடுக்கறது. ஓகே, அதே மாதிரி ஆறாவது பிரமாணம் சப்த பிரமாணம் எதை பற்றி அறிவை கொடுக்கறது, ஈஸ்வரனை பற்றி அறிவை கொடுக்கறது, பரமாத்மா பற்றின அறிவை கொடுக்கறது, ஜீவாத்மா யாருங்கிற அறிவை கொடுக்கறது, நான் யாருங்கிற அறிவு கொடுக்கக்கூடிய பிரமாணம் வேதம் அப்படின்னு புரிஞ்சுண்டு தத்துவமசின்னு சொன்ன உடனே எப்படி இருக்கு, இது என்ன கலர், வெள்ளை கலர். யாருக்கா டவுட் இருக்கா, இல்லை இந்த பக்கம் ப்ளூ சொல்கிறேன் இந்த பக்கம் வெள்ளை சொல்கிறீங்களா, அப்படிலாம் இல்லையே, இதுக்கு எதுவும் பில்லுலாம் பாஸ் பண்ண வேண்டாம்ல. ஏன், என் கண்ணு பிரமாணம் ரூபத்துக்கு வண்ணத்துக்கு கண்ணு பிரமாணம். அது மாதிரி சாஸ்திரம் நீ தான் அந்த பகவான், பகவான் தான் நீன்னு சொல்லும்போது எப்படி இருக்கு நமக்கு. என்னோட ப்ராப்ளம்லாம் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு, எவ்வளோ கஷ்டத்தில் வந்திருக்கேன் தெரியுமா, இப்போ போன உடனே நாளைக்கு என்னெல்லாம் பண்ணணும் தெரியுமா, இன்னும் பகவான்ன்ற கேள்வி கேட்க வரதில்லை. அப்போ ஒன்றும் அது எனக்கு பிரமாணம் ஆகலைன்னு அர்த்தம். வெள்ளை கலர் நீ கேட்டியா கண்ணே, ஏ கண்ணே எப்படி சொல்கிற வெள்ளைன்னு, க்வெஷ்சன் பண்ணலையே, ரைட். ஏன்னா கண்ணு எனக்கு பிரமாணமாக இருக்கு, வேதம் சாஸ்திரம் ஒன்றும் பிரமாணமாக ஒன்றும் இல்லை. அதனால் என்ன பண்ண வேண்டியிருக்குன்னா, சாஸ்திரம் சொல்கிறது கரெக்டு, பெரியவா சொன்னால் சரியாக தான் இருக்கும் சொல்கிறோம்ல, அது மாதிரி வேதம் கொடுக்கக்கூடிய வேதம் அறிவை கொடுக்கறது, அந்த வேதம் கொடுக்கக்கூடிய அறிவு என்னை பற்றின அறிவு தான் அப்படின்னு ஒத்துண்டு அதில் முழுமையாக அதைப்படி நம்ம யோசிச்சு அதைப்படியே நம்ம ஃபாலோ பண்ணுறதுக்கு பேர் சத்திய புத்தி அவதாரணா அல்லது ஸ்ரத்தா. புரியுறதா, அப்போ பிரத்யக்ஷ பிரமாணம் என்ன ஆகிறது, சயின்ஸ் சொல்றதெல்லாம் என்ன ஆகிறது அப்படின்னா, ஆல்ரெடி எனக்கு தெரிஞ்சதையே அதை எடுத்து சொல்றது, ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி இதெல்லாம் இருக்குல்ல, இது எல்லாமே அணுவாதம், இது எல்லாமே பிரத்யக்ஷ பிரமாணம் பேஸ் பண்ணி. காடு பார்ட்டிக்கல்ல கூட என்ன பண்ணா, அந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல அதுல எல்லாம் அவனை எப்படி ஏதோ மூலியமாக பார்க்குறான், அவன் எனர்ஜி ஃப்ளோ பார்க்குறான், சேஞ்ச் பார்க்குறான், எல்லாமே பிரத்யக்ஷ பிரமாணத்தில் வந்துடும். அது மாதிரி ஜீவாத்மா பரமாத்மா ஐக்கியம், இந்த ஞானம் ஈஸ்வர ஞானம் வேதம் கொடுக்கறது அப்படின்னு தெரிஞ்சுட்டு, இந்த வேதத்தை நான் படிக்கிறது மூலியமாக, வேதத்தை கொடுக்குற அறிவு அடையிறது மூலியமாக, ஸ்டார்டிங்லேருந்து நான் அதுக்கு ஒரு வேலிடிட்டியை கொடுத்து பண்ணுறேன் இல்லையா, அதுக்கு பேர் ஸ்ரத்தா. அப்போ சத்திய புத்தி அவதாரணா. அப்போ அந்த வேதம் வந்து தானா பேசுமா, தனியா பேசாது. ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி அந்த வேதத்தை படிச்சு புரிஞ்சுண்டு அதுதான் பிரமாணம், பிராமணிய புத்தி உடையவர் குருநாதர் எல்லா விஷயத்தையும் கடந்து மோட்சத்தை அடைஞ்சவர். என்ன வேண்டியிருக்கு, ஸ்ரத்த வேண்டியிருக்கு. முதல்ல என்ன பார்த்தோம், வேதத்தோடைய வாக்கியத்துல ஸ்ரத்த தேவை,
அதை நமக்கு சொல்லி கொடுக்கக்கூடிய குரு வாக்கியத்தில் ஸ்ரத்தை. சப்போஸ் யாராவது சொந்தமாக நிறைய விஷயம் சொன்னார்னா கேட்டுண்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நமஸ்காரம் பண்ணி வந்துடணுமே தவிர அவர் குருவாக முடியாது. பெரியவர் சொல்றார் எல்லாமே அன்அக்கவுண்டட், அதில் டவுட்டே கிடையாது. குரு அப்படின்னாக்க வேத வாக்கியசிய சத்திய புத்தி அவதாரணா. அப்போ குரு வாக்கியத்திலையும் வேத வாக்கியத்திலையும் இதுதான் கரெக்டு அப்படின்னு அக்செப்ட் பண்ணிண்டு அதபடியே யோசிச்சு அதபடியே நடக்கிறது அதபடியே வாழ்க்கை யயா வஸ்தூப லப்யதே. அப்போ அதுதான் ஸ்ரத்தா. யாரு சொல்றா அப்படி? சத்பிஹி, பெரியோர்கள், சான்றோர்கள், ரிஷிகள், முனிவர்கள். சரியா? அப்படி யா வஸ்தூப லப்யதே அப்படின்னா இது இல்லைனா வஸ்தூப லப்யதே, இது இல்லாமல் இது இருந்தால்தான். இப்படி சொல்றது, இது இருந்தாதான் வஸ்து, வஸ்து அப்படின்னா பரமாத்மா பிரம்ம, அது உனக்கு கிட்டும். அல்லது நீ என்ன லட்சியத்தை வச்சுண்டு யார் பரமாத்மா யார் ஜீவாத்மா அப்படின்னு வச்சிருக்கியோ, ஸ்ரத்தை இருந்தாதான் அதனை அடைய முடியும். சரியா? அப்போ குரு வாக்கியம் எப்படி இருக்கணுமா? லாஜிக்கலா ப்ரூவ் பண்ண முடியாது, பட் லாஜிக்கலா இருக்கும். புரியுறதா? வேதத்தில் இருக்கிற வாக்கியம் குரு வாக்கியம் லாஜிக்கல் ப்ரூஃப் பண்ண முடியும். வேதத்தில் இருக்கிற வாக்கியம் குரு வாக்கியம் லாஜிக்கல் ப்ரூஃப் பண்ண முடியாது, ஆனால் லாஜிக்கலாக இருக்கும். சரியா? தேவர்கள் தேவர்கள் வந்து எப்போவுமே இருப்பார்களா, இல்லை ஒரு காலத்துல இருந்து இன்னொரு காலத்தில் இல்லாமல் போவார்களா? நம்ம என்ன படிச்சிருக்கோம், தேவாலாம் அமிர்தா, அவர் பேரே அமிர்த லோகம்னே பேசியிருக்கோம்ல. அந்த அமிர்த லோகம் இல்லை. பிரளயம் போது என்ன ஆகிறது? இந்திரன் மாறுறான், பிரம்மாஜி மாறுறார், எல்லாருமே மாறுவா. அப்போ என்ன ஆகிறது? அவளோட பொசிஷன், அவளுடைய ஜென்மாவும் ரொம்ப நாள் இருந்தால் கூட அது ஃபைனைட். ஆனால் நம்மளால் இதை அவர் ப்ரூவ் பண்ண முடியுமா, போய் வெரிஃபை பண்ண முடியுமா? பண்ண முடியாது. ஆனால் வேதத்தை படிக்க முடியாது. ஆனால் வேதத்தை படிக்கிறது மூலமா அப்படி வேதத்தோடைய வாக்கியம் சப்த பிரமாணம் எப்படி இருக்கு, எங்கேயுமே லாஜிக்கலா சொல்றதே தவிர எங்கேயுமே லாஜிக்கல் கான்ட்ரடிக்ஷன் கிடையாது. சரியா? இது எல்லாம் நமக்கு என்ன பாயிண்டர்ஸ் புரிஞ்சுக்கிறதுக்கு. அதனால என்ன பண்றதுன்னா ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஸ்ருதி வாக்கியம் அல்லது வேத வாக்கியம் அதற்கு யுக்தி லாஜிக்கை கொடுக்கறது. நிறைய விஷயம் அனுபவத்திலேயே புரிஞ்சுக்கலாம், சில விஷயம் அனுபவத்தில் புரிஞ்சுக்காதது வந்து லாஜிக்கலாக புரிஞ்சுட்டு ஸ்ருதி வாக்கியத்தை நம்ம ரிசீவ் பண்ணணும். இப்படி பண்ணுறதுக்கு பேர் ஸ்ரத்தா. கிளியர்? அப்போது ஃபர்தரா என்ன சொல்கிறார் அடுத்த ஸ்லோகம், அதுக்கு முன்னாடி ஸ்ரத்தாவான் லபதே ஞானம். அப்போ இப்படி ஸ்ரத்தா இருந்தால் தான் உனக்கு இந்த ஞானம் கிடைக்கும். அந்த ஞானம் தான் வஸ்து அப்படிங்கிறது, அதுதான் பிரம்மன், அதுதான் பரமாத்மா. ஸ்லோகம் 26. சர்வதா ஸ்தாபனம் புத்தே சுத்தே ப்ரஹ்மணி சுத்தே ப்ரஹ்மணி சர்வதா தத் சமாதானம் இத்யுக்தம் நது சித்தஸ்ய லாலனம். சர்வதா சர்வதா அப்படின்னு ரெண்டு சொல் இருக்கு. சில புக்கில் வந்து சர்வதா சர்வதா அப்படின்னு இருக்கும். தமிழில் பிரச்சனையே இல்லை, எல்லாம் அத்வை ஒரே மாதிரி இருக்கும். எல்லா காலத்திலும் எல்லா நேரத்திலும் அப்புறம் என்ன எப்படிப்பட்ட சூழ்நிலையிலையும் ரெண்டுமே சர்வதா. இப்படி வரும் என்னது அப்படின்னா ஸ்தாபனம் புத்தேகே சுத்தே பிரம்மணி சர்வதா. சுத்தே பிரம்மணி ஸ்தாபனம் அப்படின்னா சமாதானம்னா என்ன சொல்றாருங்க கடைசியா ஆறாவது ஆறா. சமாதானம் அப்படின்னா என்ன? உன்னுடைய மனசை முழுமையா பிரம்மத்தில் பொருத்துவது ஸ்தாபனம், ஃபிக்ஸிங் ஆன் யுவர் கோல். சரியா? சுத்தே பிரம்மணி அப்படின்னா அந்த பரமாத்மாவை பிரம்மனை சுத்த பிரம்மன்னு சொல்றது. சரியா? சர்வதா எல்லா நேரத்திலையும் எல்லா காலத்திலையும் திரும்பி திரும்பி
அதாவது சொல்லுவோம்ல ஒன் பாயிண்டட் மைண்ட் அப்படின்னு, ஏகாகிரதம், ஒரே விஷயத்து மேலே இருக்கிறது, சரியா? அப்படி பொருத்துவதுக்கு பேர் சமாதானம். இப்போ இந்த கரகாட்டம் பார்த்துருக்கலாம், டான்ஸ் ஆடிட்டே இருப்பாவ. கரகாட்டம்னா தலைமையில் வச்சுட்டு அப்படியே ஒரே நேரத்தில் நிற்கிறது இல்லை, ஆட்டம், டான்ஸ் ஆடுவாவா? ஆனால் தலை எப்படி இருக்கும்? அப்படியே நிற்கும். அவளுடைய கான்சென்ட்ரேஷன் எப்படி இருக்கும்? யோசிச்சு பார்த்துருக்கேலாம். என்னதான் கை கால் டான்ஸ் ஆடினா கூட தலை அப்படியே இருக்கும். நீங்கள் கூட நன்னா கரகாட்டம் ஆடுறேன்னு சொல்லாதீங்க. என்னதான் பண்ணினாலும் இந்த இந்த பொசிஷனிங் இருக்கு இல்லையா, அது எங்கேயுமே டீவியேட் ஆகாமல் எப்படி ஃபோக்கஸ்டாக இருக்கும். சரி, எங்களுக்கு கொஞ்சம் புரிகிற மாதிரி சொல்லுங்களேன். லாஸ்ட் பால், இந்தியா சிக்ஸ் அடிக்கணும் இன்னைக்கு. என்ன எப்படி இருக்கும்? எல்லாத்தையும் ஒரு நிமிஷம், எல்லாரும் இங்கே வாங்கோ, யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. ஃபைனல்ஸ்க்கு போகணும் இந்தியா. அப்போ சக்கரை போட்டா தெரியாது, கஷாயம் கொடுத்தாலும் தெரியாது, ஒன்றும் தெரியாது, அப்படியே பார்த்துட்டு இருக்கோம். புரியறதா, மைண்ட் எங்கே ஃபிக்ஸ் ஆகிறதுன்னு போய். அப்படி எந்த விதமான டிவியேஷன் இல்லாமல் ஒரே விஷயத்தில் போய் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு பேர் சாதாரணமாக சமாதானம். இங்கே என்ன சொல்லறதுன்னா, சர்வதா ஸ்தாபனம் பிரம்மணி புத்தேகே. பிரம்மணி உன்னுடைய லட்சியம், அல்லது அந்த பரமாத்மா என்ன தத்துவம் மகா வாக்கியம் சொல்கிறதோ, என்ன டீச்சிங்கோ, அந்த லட்சியத்தில் நீ உன்னுடைய மனசை எப்போவுமே பொருத்த முடியுமா? முடியுமா? முடியணும். அப்படி இருக்கிறதுக்கு பேர் சமாதானம். அடிக்கடி சொல்லியிருக்கேன். இப்போ அவர் அங்கே போகிறார், ஒருத்தர் அங்கே போயின்னு இருக்கார், அவர் என்ன பண்ணுறார்? இந்த பக்கம் வந்தா புரியுதா? சிம்பிளாக ஒரு 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 ஒன் ஹவர் கேட்கறதுக்கு எவ்வளோ மனசு எங்கே ஒரே இடத்துல பொருத்த முடியறதா? சொல்கிற வேர்ட்ஸில் இந்த கிளாஸ்லேயே பொருத்த முடியறதா? இது ஒரு எக்ஸாம்பிள். ஆனால் இப்போ இந்த கிரிக்கெட் எக்ஸாம்பிள் சொன்னேலே, அதெல்லாம் சொன்னேலே, அதை நாங்கள் தானே பண்ணுறோம், என்னால் முடியறதே. ஆமாம், உன்னால் ஆல்ரெடி இந்த சம தம உபரமெல்லாம் நீ ஆல்ரெடி பண்ணியிருக்க, ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்க, புதுசாக ஒன்றும் நீ பண்ண வேண்டாம். இந்த விஷயத்தில் ஷிஃப்ட் பண்ணுன்னு தான் சொல்கிறது. ரொம்ப சிம்பிள். முடியாததை சொல்ல சொன்னால் வேஸ்ட்டு, கரெக்ட். ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்கிற விஷயம் ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்குது, இந்த விஷயத்தில் பண்ண சொல்லணும். சர்வதா ஸ்தாபனம் சுத்தேகே பிரம்மணி தத் சமாதானம் இது யுக்தம். அப்படிப்பட்ட விஷயம், அப்படி பிரம்மத்தில் என்னுடைய மனசை முழுமையாக பொருத்துவது சமாதானம். நது சித்தசிய லாலனம், அலைப்பாயுடாமல், என்ன அது, வேவரிங் ஆகாமல், வாண்டரிங் மைண்ட் இல்லாமல் ஒரே விஷயத்து மேலே பொருத்துறதுக்கு பேர் சமாதானம். கிளியரா? அப்போது சமம், சமம் அப்படின்னு சொன்னேலே, அந்த சமமும் லட்சியத்து மேலே, அதையும் அதை தானே சொன்னேன். இப்போ சமத்துக்கும் சமாதானத்துக்கும் ஒன்றும் டிஃப்ரென்ஸே இல்லாமல் இருக்கு. சம பண்ணும்போது என்ன, எப்போ நீங்கள் சமம் பண்ணுறீங்களோ அப்போவும் என்ன சொன்னோம், மனோ நிக்கிரஹா, மனசை வந்து முழுமையாக லட்சியத்துக்காக பயன்படுத்துறது சொன்னோம். அது வந்து ப்ராக்டிஸ், இது வந்து ரிசல்ட். அது சாதனம், இது சாத்தியம். புரியுறது இல்லையா? அதான் டிஃப்ரென்ஸ். கொஞ்சம் க்ளோஸாக நீங்கள் வாட்ச் பண்ணி, ஷமாக்கும் அதான சொன்னார், சமாதானத்துக்கும் அதே சொல்கிறாரே அப்படின்னு சொல்லும்போது இந்த மாதிரி எக்ஸாம்பிள் கொடுப்போம். ஏன்னா மொத்த பதஞ்சலி யோக சூத்திரம் இருக்குது, அது அஷ்டாங்க யோகம் முழுக்க, எதற்காக? இந்த சமாதானம், சமாதிக்காக. ஒன் பாயிண்டட் மைண்ட், ஒரே விஷயத்தில் பொறுத்து அதுலேயே யோசித்து அதுலேயே பண்ணுறதுக்கு பேர் சமாதானம். அப்போனா வேறு எதுவுமே பண்ண முடியாதன்னா, நீங்கள் காஃபி எடுத்து குடிச்சே, அவள் கை காலெலாம் டான்ஸ் ஆடினா, ஒத்த காலை தூக்கினா, ஆனால் எங்கே இருந்தது? இப்போ எல்லா ஆக்டிவிட்டீஸ் பண்ணிட்டு எல்லாம் என்னெல்லாம் பண்ணிட்டு இருந்தால் கூட நேச்சுரலாக உங்களுடைய மொத்த அந்தக்கரணம் லட்சியம் எல்லாம் பிரம்மணி, இந்த பரமாத்மா மேலே பொருத்தி அதுதான் லட்சியம். என்ன லட்சியம்? இந்த பரமாத்மா தான் நான், தது துவம் அசி அப்படின்னு சமாதானத்தை சொல்றது. அடுத்தது என்னது? 27. அகங்காராதி தேகாந்தான்,
பந்தான் ஞான கல்பிதான், பந்தான ஞான கல்பிதான், ஸ்வஸ்வரூபாவபோதேன மோக்துமிச்சா முமுக்ஷுதா. உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் என்னது விவேக வைராக்ய சம தம உபரம திதிக்ஷா ஸ்ரத்தா சமாதானம், நாலாவது முமுக்ஷுத்வம். கிளியரா? இவ்வளோ சொல்லிட்டு நாலுங்கிறே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. இப்போ 3, 3.1, 3.2, 3.3, 3.4, 3.5, 3.6, அப்புறம் 4, அப்படி புரிஞ்சுக்கோங்க. ஓகே சரியா? கன்ஃபியூஷனுக்காக, கன்ஃபியூஷன் இல்லாமல் இருக்கிறதுக்காக சொல்கிறேன். அப்போது இந்த ஸ்லோகம் இருக்கு இல்லையா, முமுக்ஷுஹு அப்படின்னு நாலாவது தகுதியை சொல்கிறது. மொத்த வேதாந்தத்தை எசன்ஸை இந்த ரெண்டு லைனில் கொடுத்துட்டார். என்னது? யாரு முமுக்ஷு, எது மோக்ஷம், எது பந்தம், பந்தம்னா என்ன, அந்த பந்தத்துக்கு என்ன சொல்யூஷன். புரிஞ்சு போச்சு, பியூட்டிஃபுல். அப்போ இங்க என்ன சொல்றதுன்னா, முமுக்ஷுதா மோக்தும் இச்சா முமுக்ஷுதா, மோக்ஷம் அப்படிங்கிற சொல்லுக்கு என்ன அர்த்தம்ங்கிறது ஃபர்ஸ்ட் டிஃபைன் பண்ணிட்டு, எவன் மோக்ஷத்தின் மேல் ஆசை வச்சிருக்கிறானோ அவன் முமுக்ஷு. இது ரொம்ப ஈஸி உங்களுக்கு, மோக்ஷத்தின் மேல் ஆசை வைப்பது அவன் முமுக்ஷு. அப்படிப்பட்ட தன்மை உள்ளவன் முமுக்ஷு, முமுக்ஷுத்வம். அந்த தன்மைக்கு பேரு முமுக்ஷுத்வம். கிளியரா? அப்போ எது மோக்ஷம் அப்படின்னு இங்க டிஃபைன் பண்ணுது. மோக்தும் இச்சா. மோக்ஷம் அப்படின்னா மோக்ஷத்தை அடையணும், மோக்ஷத்தை பிராப்தி அடைக்கணும், இது பிராப்தி ஆகணும், அது பிராப்தி ஆகணும்னு மைண்ட் நேச்சுரலாக எங்கே போகும் அப்படின்னா, ஏதோ ஒரு விஷயத்தை போய் அடையிறதுக்கு ட்ரை பண்ணும். ஏதோ ஒரு நாள், 10 வருஷம் கழிச்சு, 20 வருஷம் கழிச்சு ஒரு விஷயத்தை போய் அடைஞ்சு அது எனக்கு கிடச்சிருத்தன்னா அப்படின்னு ஃபியூச்சரிஸ்டிக்காகவே யோசிப்போம். கரெக்ட். அதனால இங்க என்ன டிஃபைன் பண்றாரு அப்படின்னா, மோக்தும் இச்சா. மோக்தும் அப்படின்னா தியாகம், விடுறது. ஏதோ ஒன்றத்தை விடுறது மூலியமா மோக்ஷம். டெஃபினேஷன் புரியறதா? புருஷ அர்த்தம், புருஷார்த்தம், லட்சியத்தை அடையணும்னு பேசிட்டு இருந்தோம். அந்த லட்சியம் என்னது? மோக்ஷம். அந்த மோக்ஷத்துடைய லட்சணம் என்ன, டெஃபினேஷன் என்ன? மோக்தும் இச்சா. ஏதோ ஒரு விஷயத்தை விடுறது மோக்ஷம், லிபரேஷன், ஃப்ரீடம். இந்த வேர்ட்ஸ் எல்லாம் கேட்டிருப்போம். அதோடைய அர்த்தம் என்னன்னா, தியாகம் பண்றது மோக்ஷம். ந கர்மனா ந பிரஜையா ந தனேன தியாகேன ஏக அமிர்தத்வமா நசுஹு. தியாகத்தினாலதான் அமிர்தத்துவம் சொல்லிடுது. அப்ப என்னத்தை தியாகம் பண்றது? அடுத்த கேள்வி வருமா வராதா? இப்ப என்ன கிளாரிஃபை பண்ணோம்? மோக்ஷங்கிறது வந்து வெளியில போய், இங்கே இந்த அமெரிக்காவுக்கு போய், அதை போய், இதை போய், இதை போய், ஒரு விஷயத்த ஒரு நாள் அதெல்லாம் பண்ணி, இதெல்லாம் நான் பண்ணி 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 ஒரு நாள் டக்குன்னு ஒன்று கிடைக்கும் அப்படி இல்லைன்னு புரிஞ்சிருக்கு இப்போ. கிளியரா? அதே நேரத்தில் என்ன பண்ணோம்? ஏதோ ஒரு விஷயத்த தியாகம் பண்ணுறது மூலியமாக மோக்ஷம். அப்போது அப்படியே நீ தியானத்தில் உட்காந்துன்னு அப்படியே இருந்து, அப்படியே வந்து அப்படி பிள்ளையாரை போட்டு, சிவலிங்கத்தை போட்டு, அந்த மாதிரி சித்தி, அந்த மாதிரி சக்தி உன்னை பார்த்த உடனேயே உன் மனசை புரிஞ்சுன்றுடுவேன், டக்குன்னு அப்படியே கூடு விட்டு கூடு பாயிருது. இது எல்லாமே பவர். பவர்னா என்ன? எவ்வளோ நாள் பவர் இருக்கும்? நம்ம பேங்க் அக்கௌண்ட் மாதிரி தான், எவ்வளோ எவ்வளோ யூஸ் பண்ணுறோமோ அவ்வளோ குறைஞ்சிட்டு போகும், நிரந்தரம் கிடையாது. அப்போது இதெல்லாம் இப்படிலாம் இருந்தால் மோட்சம், மோட்சம் அடைஞ்சவனுக்கு இதெல்லாம் இருக்கலாம், ஆனால் இதெல்லாம் இருந்தால் மோட்சம் கிடையாது. கிளியரா? அப்படி அப்போது என்னத்தை தியாகம் பண்ணணும் அப்படின்னா, ரொம்ப அழகாக சொல்கிறது பாருங்கோ, இங்கே சொல்கிறக்கூடியது வந்து கிவிங் அப், தியாகம். தியாகம் அப்படின்னா பந்தத்தை தியாகம் பண்ணுறது, சென்ஸ் ஆஃப் பாண்டேஜ். கிவிங் அப் சென்ஸ் ஆஃப் பாண்டேஜ், அல்லது கிவிங் அப் சென்ஸ் ஆஃப் லிமிட்டேஷன். தேக அபிமானத்தை தியாகம் பண்ண சொல்கிறது. கரெக்டா?
நீங்கள் இங்கே இருக்கீங்களா இல்லையா? நீங்கள் நான் இங்கே, நீங்கள் இங்கே இருக்கேன். ரத்னகிரீஷர் சந்நிதியில் நீங்கள் இருக்கல, என்னது இங்கே இருக்கேள், அங்கே இருக்கேளா? நீங்கள் கேள்வி கேட்குறேல் ரொம்ப சில்லியாக இருக்கு, பதில் சொல்லலாமா வேண்டாமான்னு எனக்கு தெரியல. கேட்குறதுக்கு அப்படியே பதில் சொல்லுங்க. இன்னசென்ட்டா? நான் இன்னசென்ட்டாக கேட்குறேன்ல. இங்கே இருக்கேள் ஒத்துன்ட்ருக்கோம், அங்கே இருக்கேளா? இல்லை. இதுதான் ப்ராப்ளம். என்னது இன்னமோ இன்றைக்கி ஒரு மாதிரியா இருக்கே கிளாஸு? இல்லை அதுதான் நான் ஒன்று சொல்ல பாருங்க. அகங்காராதி தேகாதிபி. நான் ஒருத்த இங்கே இருக்கேன், எனக்கு முன்னாடி இந்த மொத்த பிரபஞ்சம் இருக்கு, ஈஸ்வரன் ஒருத்த இருக்கான் அப்படிங்கிற நோஷன் இருக்குல்ல, அப்படிங்கிற எண்ணம் இருக்குல்ல, எப்போ அது வரும்? அதுக்கு ஆன்சர் என்ன தெரியுமா? இப்போ நான் இங்கே இருக்கேன், அங்கே இல்லைன்னு சொல்லறது மூலியமா இந்த நாங்கிற விஷயத்துக்கு என்ன என்ன அர்த்தம்? இந்த உடம்பு, புரியுறதா? நீங்கள் இந்த உடம்புன்னு வச்சுட்டு பேசினோன்னா இத்தனை நேரம் சொன்னதெல்லாம் கரெக்ட். அதை தான் சென்ஸ் ஆஃப் லிமிட்டேஷனுங்கிறது. என்னது? நான் இந்த உடம்புங்கிற நோஷன். அண்டர்லைன் பண்ணணும் இதை. நிஜமாவே நீங்க உடம்பு அப்படின்னா ஒண்ணுமே பண்ண முடியாது, மோட்சம் கீஷன்லாம் பேசவே வேண்டாம். நான் இந்த உடம்புங்கிற நோஷன் நான் வச்சிருக்கேன்ல, அப்ப இந்த உடம்பு லிமிட்டடா அன்லிமிட்டடா? இங்கதான் இருக்கீங்க, அங்க இல்ல. நீங்க ஒன் விச் இஸ் அன்லிமிட்டட் இஸ் எவ்ரிவேர், இட் இஸ் நாட் லிமிட்டட் பை அ செகண்ட் திங். டம்ளர், இது கிளாக், கரெக்ட். டம்ளர் காக் அப்படின்னா டம்ளர் இருக்கிற இடத்துல கிளாக் கிடையாது, கிளாக் இருக்கிற இடத்துல டம்ளர் கிடையாது. டம்ளர் முடியிற இடத்துல கிளாக் இருக்கு, கிளாக் ஆரம்பிக்கிறது, கரெக்ட். கிளாக் முடியிற இடத்துல டம்ளர் ஆரம்பிக்கிறது. ரெண்டுமே ஃபைனைட், ரெண்டுமே லிமிட்டெட். அண்டர்ஸ்டாண்ட்? புரியுறதில்ல? புரியுறதில்ல? அப்போ இங்க எதை தியாகம் பண்ணணும்? டாபிக்கு வருவோம். எதை தியாகம் பண்ணணும்னா தேக அபிமானத்தை தியாகம் பண்ணணும், இந்த சென்ஸ் ஆஃப் லிமிட்டேஷனை தியாகம் பண்ணணும். என்ன சென்ஸ் ஆஃப் லிமிட்டேஷன் அப்படின்னா, ஐ ஆம் திஸ் பாடி மைண்டுங்கிற நோஷன் இஸ் லிமிட்டிங் மீ. அந்த இடத்துல மீ என்னது? ஐ ஆம் த பரமாத்மான்னு சொல்றது சாஸ்திரம். என்னுடைய கன்க்ளூஷன் எப்படி இருக்கு? ஐ ஆம் திஸ் பாடி மைண்ட். நான் ஒன்ஸ் பாடி மைண்ட் நான் கன்க்ளூட் பண்ணிட்டேன், என்னுடைய உடம்பு மனசுன்னு நான் கன்க்ளூட் பண்ணிட்டேன் அப்படின்னா, பண்ணிட்டேன் என்ன, அதான் பண்ணிட்டோமே. அப்படி இருந்ததுன்னா எல்லா பிரச்சனையும் எனக்கு தான், கரெக்ட். அப்போ மோக்ஷம் மோக்தும் இச்சான்னு சொல்லும் போது நான் இந்த உடம்பு மனசுங்கிற அந்த நோஷனை தியாகம் பண்றது. எப்படி பண்ண முடியும்? எப்படி பண்ண முடியும்? சரி, இந்த இதை தான் பந்தம்னு சொல்றோம். இதை இந்த சென்ஸ் ஆஃப் லிமிட்டேஷனை தான் பந்தம்னு சொல்றோம். அஸ்யூமிங் மை செல்ஃப் டு பி தி பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸ். அதுதான் என்ன சொல்றாரு, அகங்காராதி தேகாதிபிகி. இப்போ இந்த தேகம்னு சொன்னோம்னா அஞ்சு உடம்பு இருக்கு, அது என்னென்ன டீட்டெயிலாக சொல்ல போறார். இந்த உடம்பு வந்து அன்னமய கோஷா. இந்த பாடி என்னது? விஷுவல் பாடி என்னது? அன்னமய கோஷா. மூச்சு போயிட்டு வருது, ஜீரணம் பண்றது, சர்க்குலேஷன் பண்றது, இன்ஹேல் எக்ஸேல் பண்றது, கரெக்ட். அதுக்கப்புறம் ஏதாவது ஒன்று அடைச்சிருந்ததுன்னா இரும்பல் வந்து வெளியில புஷ் பண்றது. பஞ்ச பிராணா பிராணமய கோஷா. அடுத்தது என்னுடைய தாட்ஸ், எண்ணங்கள்லாம் ஏற்படுறது மனசு. ஒரு விஷயத்தை பார்த்து வரதுபடி தாட்டு வருது, அது என்னன்னு அதோட எண்ணம் வருது இல்ல, மனோமய கோஷா. இது இதுதான், இது வெள்ளை இது கலர் அப்படின்னு நாலேஜை கிரெயின் பண்றோமே இந்திரியம் மூலியமா, விஞ்ஞானமய கோஷா. கடைசியா ஆனந்தமய கோஷா. ஆனந்தமய கோஷா என்னது? நல்லா தூங்குறது, சுஷுப்தி, நல்லா தூங்குறது வந்து ஆனந்தமய கோஷா. இங்க வந்து அகங்காராதி தேகாதிபிகி. அகங்காரங்கிறது வந்து விஞ்ஞானமய கோஷாவை குறிக்கிறது, தேகம்ங்கிறது வந்து அன்னமய கோஷாவை குறிக்கிறது. ஏன் ஆனந்தமய கோஷாவை குறிக்கல சொல்லல?
அப்படின்னா ஆனந்தமய கோஷால நீங்க ஆனந்தமா இருப்பே. ஏன் நல்லா தூங்கும் போது சீஃப் மினிஸ்டரும் இந்த நாய் தூங்குறதே ரெண்டும் ஒன்று தான். ஏன் தெரியுமோ, ஐ ஆம் த டாக், ஐ ஆம் த சீஃப் மினிஸ்டர், அங்கே ஒன்றும் தெரியாது. அதனால் அதை கன்சிடர் பண்ணலை. புரியுதா? அது வந்து மோக்ஷத்துக்கான ஒரு சாம்பிள், அங்கே ட்ரெய்லர் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, சுஷுப்தி அவஸ்தா அல்லது டீப் ஸ்லீப். இங்கே என்ன பண்ணுறதுன்னா, எனக்கு பசிக்கிறது சொல்கிறோம், அப்போ நான் எதை கிளைம் பண்ணுறேன், என்னோடய ஐடென்டிட்டி, நாங்கிற ஐடென்டிட்டி எதில் இருக்குது, பிராணனில் இருக்குது. எனக்கு மூட் ஆஃபாக இருக்குது, டென்ஷனாக இருக்கேன், எதை கிளைம் பண்ணுறேன், ஐ ஆம் திஸ் மைண்ட். எனக்கு ஒன்றுமே புரியல, நன்னா புரிஞ்சது சொல்லும் போது ஐ ஆம் த இன்டலெக்ட். எப்படி பாடி லிமிட்டிங்கோ இந்த சொன்ன விஷயம், மனோமய கோஷா, விஞ்ஞானமய கோஷா எல்லாமே என்னுடைய லிமிட்டேஷனை தான் நான் கிளைம் பண்ணுறேன். அந்த லிமிட்டேஷனை தியாகம் பண்ணுறது அந்த லிமிட்டேஷன் வந்து பந்தம். அந்த பந்தம் எதனால் வந்தது, இந்த மாதிரி அஜ்ஞான கல்பிதம், அஜ்ஞான கல்பிதம். என்ன அஜ்ஞானம், நான் உண்மையாக யாருன்னு தெரியாமல் இருக்கிறது அஜ்ஞானம். ஆத்ம அஜ்ஞானத்தினால ஆத்ம என்ன பற்றின ராங் கன்க்ளூஷன். புரியுறதா? அதுதான் பந்தம். அது வெறும்னா உன்னோட ஓன் நோஷன். அதை எப்படி எடுக்க முடியுமா? ஸ்வஸ்வரூபாவ போதேன, ஸ்வரூப அவபோதேன. நான் உண்மையாவே என்னுடைய ஸ்வரூபம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறது மூலியமா, உன் ஸ்வரூபம் தான் எனக்கு தெரியுமே, அது இல்லை. நிஜமாவே உன்னுடைய ரியல் நேச்சர் என்னது, உன்னுடைய ரியல் நேச்சர் இந்த பஞ்சகோஷ விலக்ஷணா சாட்சி சன்னுன்னு சொல்றது இல்லையா, அந்த ஆத்ம சைத்தன்யம், அந்த ஸ்வரூப ஞானம் நான் புரிஞ்சுக்கிறது மூலியமா என்னுடைய லிமிட்டெட் நோஷன் கிவிங் அப். அப்போ இதை புரிஞ்சுண்டு இதற்காக மொத்த லைஃபையும் பண்றதுக்கு பேரு அது மோக்ஷம். அதை அந்த டிசைரா வச்சுக்கிறதுக்கு பேரு முமுக்ஷு. அப்போ என்னாகிறது, மோக்ஷங்கிற விஷயம் மாறி ஸ்வரூப அவபோதேன, ஸ்வரூப ஞானம். அப்போ என்னுடைய ஞானத்தினால மட்டும்தான் என்னுடைய மோக்ஷம். அப்போ மோக்தும் இச்சாலேந்து ஞாதும் மிச்சா, ஞானத்துடைய ஞானமே எனக்கு முக்கியமா இருக்குன்னு லைஃப்ல பண்றதுக்கு, அப்படி இருக்கிறதுக்கு பேரு முமோக்ஷு. அப்போ சமதம உபரம தித்திக்ஷா அந்த ஆறு பார்த்தோம், விவேக வைராகிய முமோக்ஷத்துவம் பார்த்துட்டு இந்த சாதன சதுஷ்டயத்தில் எல்லாத்தையும் பார்த்துட்டோம். இருக்கா? ஓகே, இன்னொரு 2 மினிட்ஸ். மந்த மத்தியம ரூபா மந்த மத்தியம ரூபாபி வைராக்யேன சமாதினா பிரசாதேன குரோ சேயம் பிரவிருத்தா சூயதே பலம். அப்போ இது சிம்பிளான ஸ்லோகம், வரக்கூடியதெல்லாம் கொஞ்சம் சிம்பிளா இப்ப போகும். இந்த 4 விஷயம் சொன்னாலே, இந்த 4 இருக்கிற இந்த 9 விஷயத்துல எது இருக்கிறதுலயே நம்பர் 1 சங்கரரே நீங்க சூஸ் பண்ணுங்கோ அப்படின்னு கேட்டோன்னா, அப்படின்னு கேட்டப்பட்டதுன்னா சங்கரர் நம்பர் 1 என்ன சொல்றாரு, முமோக்ஷுத்வம், தீவிர முமோக்ஷுத்வம். எங்க வந்து ஆசை இருக்கோ, வேர் தெர் இஸ் அ விஷ் தெர் தெர் இஸ் அ வில் தெர் இஸ் அ வே. எங்க வந்து ஆசை இருக்கோ அதுவே நம்மளை வந்து ஃபயர் மாதிரி எல்லா விஷயத்துக்கும் கூட்டின்னு போயிடும். சரியா? அந்த முமோக்ஷுத்வம், அந்த டிசைர் இருக்கிறதுனால மிச்ச எல்லா குவாலிஃபிகேஷனும் இல்லைன்னா கூட ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அந்த முமோக்ஷுத்வம் மந்த மத்தியம அபி, மந்தமா மத்தியமா, அதாவது ஃபீபுளாவோ இல்லை கொஞ்சம் இருந்தா கூட என்னாகுமா, அதை நரிஷ் பண்ண பிரவிருத்தாக வைராகிய சமதா சமாதினா. இப்போ சொன்னோம் இல்லையா, விவேக வைராகிய சமதம எல்லாமே முமோக்ஷுத்வத்தினால, அந்த மோக்ஷத்து மேலே இச்சை தீவிரமா இருக்கிறதுனால அது எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும்.
சரியா? அது மட்டும் இல்ல, இது நீ பண்றக்கூடிய எஃபர்ட். பிரசாதேன குரோஹோ ச அயம், இந்த இந்த சாதன ததுஷ்டையும் இந்த குவாலிபிகேஷன், இந்த லட்சியம், இந்த மோட்சம், இந்த ஞானம் என்னுடைய எஃபர்ட் மட்டும் இல்ல, குருவோடைய பிரசாதம் அல்லது குரு அனுகிரகத்தினால எனக்கு குரு அனுகிரகமும் இருக்கணும். நானே பண்றேன் அப்படின்னு இல்ல, அந்த குரு கிட்ட போய் ஒழுங்கா படிச்சு, அவர் வந்து குரு எப்படிப்பட்டவரா, பியூர் மைண்ட் ஃபுல் கம்பேஷன்னால இவனுக்கு இந்த மோட்சம் கிடைக்கட்டும் அந்த அந்த தாட் ஏற்படுறது இல்லையா, அது ஈஸ்வர ரூபமா எனக்கு அந்த குருவோடைய அனுகிரகத்தினால எனக்கு இந்த மொத்த சூயதே பலம், இந்த சாதன தசுஷ்டம் எதற்காக, ஞான விசாரத்துக்காக. இந்த ஞான விசாரம் எதற்காக, ஞானத்துக்காக. அப்போ இந்த மொத்த ஞானமும் ஜஸ்ட் பிகாஸ் அத நான் டிசைர் எனக்கு அது மேல இருக்கிறதுனால, என்னுடைய ஆசை எதுல இருக்கு இப்போ, ஆசா பாசம் சொல்றோம்ல, ஆசை எது மேல வச்சிருக்கேன், என்ன பத்தின மோக்ஷத்து மேலன்னு சொல்லலாம் கரெக்ட், அந்த மோக்ஷம் என்னங்கிறது புரிஞ்சுக்கணும், என்ன பத்தின அறிவு தெரிஞ்சுக்கிறது மேல எனக்கு ஆசை, அதுதான் ஒன்ன நீ விரும்பறியான்னு முன்னாடி கேட்டேன். அப்படி இருந்ததுன்னா மிச்சதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா வரும் அப்படின்னு சொல்றாரு. ஃபர்தரா என்ன சொல்றாருங்கிறது அடுத்த கிளாஸ். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம்.